எல்லாரும் எல்லா மொழிகளும் மாறுகின்றன. இன்றைக்கு இது முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுகின்றது என்று சொல்லும் பொழுது, ஐரோப்பாவில் பிரான்ஸ் பாரிஸ் இந்த காலை அதாவது இந்த நேரம் தான் 10 to 12 வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அரங்கில் யுனெஸ்கோ அரங்கில் பல ஆய்வு கட்டுரைகள் பல விவாதங்கள் தாய்மொழி குறித்துள்ள விவாதங்களை பல அரங்குகள் நடத்தி கொண்டிருக்கின்றன. இந்த தாய்மொழி என்பது தாய்மொழி தினம் என்பது எவ்வாறு இப்படி உருவாக்கப்பட்டது என்று பார்க்கும் பொழுது, வங்காளத்தில் பங்களாதேஷ் அங்கே வங்காள மொழிக்கு வேண்டி மிகப்பெரிய போராட்டங்கள் உள்ளது. பாகிஸ்தான் ஆட்சிக்கு எதிராக உருது பேச வேண்டும் என்ற நிர்பந்தத்தை எதிர்த்து அப்பேற்பட்ட மிகப்பெரிய போராட்டம் ஆண்டாண்டுகளாக நடைபெற்று வந்தது 1999 யுனெஸ்கோ யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷன் சயின்டிபிக் அண்ட் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் யுனெஸ்கோவிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. யுனெஸ்கோ அதை அங்கீகரித்தது. 2000 இந்த தாய்மொழி தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. கலை இலக்கியமாக இருந்தாலும் சரி, இஸ்கஃபாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஆண்டும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள் இங்கே இருக்கக்கூடிய சமுதாய அமைப்புகள் இவர்களுடன் சேர்ந்து நாங்களும் ஊர்வலமாக சென்று சிதம்பரம் பார்க்கல கூட்டங்கள் எல்லாம் போடுவோம். இந்த ஆண்டு உங்களை சந்திப்பது அதாவது இந்த நிகழ்வின் மூலம் உங்களை சந்திப்பது என்ற அளவில் இன்றைக்கு நாம் கூடியிருக்கின்றோம். தாய்மொழி அந்த 7000 மொழிகள் இந்தியாவில் உலகில் இருக்கின்றன. 7000 உலக மொழிகளில் வாரத்துக்கு 2 வாரத்துக்கு ஒரு மொழி அழிந்து வருகின்றது. 43% பேர் இன்றைக்கு அந்த தன்னுடைய தாய்மொழி நாலேஜ் இல்லாதால் தான் நினைத்ததை எழுத வேண்டியதை பேச வேண்டியதை பேச முடியாத சூழலில் இருக்கின்றார். அவை அப்பேற்பட்ட இந்த நாளில் இங்கே இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்துகின்றோம் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக மாணவர்களுக்கு தான் முதலில் நமது நன்றியை தெரிவிக்க வேண்டும். வரவேற்பை உங்களுக்கு முதலில் அறிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்ட மதிப்பிற்குரிய முதல்வர் நமது கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் இங்கே நம்முடைய வந்திருக்கின்றார்கள். அவரை உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன். பல சமய நல்லுறவு இயக்கம் ஹாஜி கே முகமது ரஃபீக் அவர்கள் எங்கள் சிறந்த நண்பர். அவரை உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன். மதிப்பிற்கு திலீப் குமார் அவர்கள், KS அவர்கள், தோழர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், புஷ்பகம் அவர்கள், இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருகின்ற வரவேற்று இன்றைக்கு தாய்மொழி தினத்தில் நம்ம யோசிக்க வேண்டிய காரணம் இல்லை. நேற்று என்னோட ஏசி ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு வந்தான், ஒரு பையன் வந்தான், அவன் கூட ஒரு பையன் இல்லை, அவன் கையில் ஒரு 2 பேண்டு போட்டுருந்தான். பேண்டுகள் தெரியும், கல்லூரி இனி மாணவர்களிடம் பேசுகிறப்ப பேண்டுகள் தெரிய முடியுங்க வாய்ப்பு இல்லை. அஜித் பேண்டு அப்படின்னு, அப்போ அந்த அஜித் பேண்டு அப்படின்ற உடனே என்னடா அஜித் பேண்டு அப்படின்னு, இல்லை நான் அஜித் ரசிகன். அப்போ அந்த அஜித் ரசிகன் அஜித் 2 பேண்டு போட்டு வச்சுருக்கான். அப்ப நீ எவ்வளோ தடவை விசுவாசம் பார்த்த, 2 தடவை பார்த்த, எவ்வளோ பால் லிட்டர் பால் கொண்டு போய் ஊத்துனேன் அஜித் மேல, 2 கூட ஊத்துனேன். அப்போ நீங்க வந்துட்டு நான் கேட்டேன், ஒரு கடைசியா தான் கேட்டேன், உன்னுடைய பேர் என்னன்னு கேட்டேன். ஜீவா அப்படின்னா அப்படியே இதையுமே விடுத்து போச்சு. யார் வச்ச பேர் அப்படின்னு, எங்க அப்பா அம்மா வச்ச பேர். ஜீவா தான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னு உனக்கு ஜீவனா யாருன்னு தெரியுமா? மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் தலைவர். அந்த கம்யூனிஸ்ட் தலைவர் அன்றைக்கு மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி இந்த தமிழ் மொழிக்காக பாடுபட்ட தலைவர். அவர் பேசினார்னா 1 கிலோமீட்டர் கேட்கும். அவர் அந்த தாய்மொழியில் பேசும் பொழுது அதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நமக்கெல்லாம் இருக்கிறது வந்துட்டு ரெக்கார்டிங்ஸ் தான். இந்த அர்த்தங்கள் அனர்த்தங்கள் ஆகக்கூடிய அந்த சிறுவனை பார்த்து நான் பரிதாபப்பட்டேன். ஜீவாங்கிற பேருக்கு அர்த்தமே தெரியாம வந்திருப்பாங்க. திருநெல்வேலி சமயத்துல திருநெல்வேலி போயிருந்தேன், அதுல ஒரு விளம்பரத்தை பார்த்தேன், கிராஷ் கார்டு, அதாவது மொபைல்ல கிராஷ் ஆகாம இருக்கிறதுக்காக கிராஷ் கார்டு போடுறீங்க, மண்டை உடையாம இருக்கிறதுக்கு ஹெல்மெட் போடுங்க. இது எப்படி கிராஷ் கார்டு போடுறது கிராஷ் ஆகாம இருக்கு, மொபைல் உடையாம இருக்கிறதுக்கு இல்லை.
அதனால தாய்மொழியின் அவசியம் என்பது அதை படிப்பதிலும் புரிந்து கொள்வதிலும் அதை நாம் கொண்டு செல்வதிலும் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கருதி நாம் இந்த நிகழ்ச்சியை இன்று நடத்துகின்றோம். நிச்சயமாக இங்கு பங்கேற்கக்கூடியவர்கள் பெருமை பெற்றவர்கள். உங்களுக்கு எல்லோருக்கும் வாழ்த்துக்களின் வணக்கங்களை வரவேற்பு நல்கி நன்றியோடு முடிந்து நன்றி. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழெங்கள் வாழுக்கு நிறமித்த ஊர். தமிழுக்கு மதவென்று பேர், இன்ப தமிழெங்கள் உரிமை சம் பயிருக்கு வேர். தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்க்க புலவர்க்கு வேர். தமிழெங்கள் உயர்வுக்கு தமிழெங்கள் உயர்வுக்குவான், இந்த தமிழெங்கள் அசதிக்கு சுட தந்ததே. தமிழெங்கள் அசதிக்கு சுட தந்ததே. தமிழெங்கள் அறிவுக்கு தோள், தமிழெங்கள் அறிவுக்கு தோள், இந்த தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். தமிழெங்கள் பிறவிக்கு தாய், தமிழெங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழெங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழெங்கள் வளமிக்க உளமுற்ற தீ, தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். ஒவ்வொரு தமிழரும் தன் தாய்மொழி உணர்வினை உணர்ந்து கொள்ள இந்த பாடலின் வரிகள் ஒன்றுமே போதும் அல்லவா? தாய்மொழியால் தழைத்தோம், தாய்மொழியால் பிழைத்தோம், தாய்மொழியால் இணைந்தோம், தாய்மொழியை போற்றுவோம். நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். காத்து பசபசங்க காட்டோரம் போயிருந்த மழையும் போச போசங்குது, அடிய மாடி மழையும் போச போசங்குது. மழையும் போச போசங்க மனதுறக்க போயிருந்த மீன் கோச கோசங்குது, அடிய மாடி மீன் கோச கோசங்குது. மீன் கொச கொசங்க வளையெடுக்க போயிருந்த கபடி மோட மோனங்குது, அடிய மாடி கபடி மோட மோனங்குது. கபடி மோட மோனங்க கறி சோறு ஆக போன சோறு தள புழாங்குது, அடிய மாடி சோறு தள புழாங்குது. சோறு தள புழாங்க சோடா கட போயிருந்த சோடாதோட புழாங்குது, அடிய மாடி சோடாதோட புழாங்குது. சோடாலோட புழாங்க சோழ கொள்ள போயிருந்த வானங்கட முடாங்குது, அடிய மாடி வானங்கட முடாங்குது. வானங்கட முடாங்க வாய்க்காலுக்கு போயிருந்த சேரு சத புதங்குது, அடிய மாடி சேரு சத புதங்குது. சேரு சத புதாங்க செடிமாக்க போயிருந்த வாழ வழ வழங்குது, அடிய மாடி வாழ வழ வழங்குது. அடிய மாடி பொய்யா கோட கோழங்குது, பொய்யா கோட கோழங்க குணமாக்க போயிருந்த தண்ணி சலசலங்குது, அடிய மாடி தண்ணி சலசலங்குது. தண்ணி சலசலங்க தாழங்காடு போயிருந்த பூவு கமகமங்குது, அடிய மாடி பூவு கமகமங்குது. பூவு கம
மாங்க பூவு கமகமாங்க பொண்ணு பார்க்க போயிருந்த புடவ பல பழங்குது அடிய மாடி புடவ பல பழங்குது புடவ பழபனாங்க புது பொண்ணு போட்டிருந்த வளையல் கலகலங்குது அடிய மாடி வளையல் கலகலங்குது வளையல் கலகலங்க வஞ்சியவன் நடந்து வந்த வயசு கூடு கூடுங்குது அடிய மாடி வயசு கூடு கூடுங்குது வயசு குடு குடுங்க வந்து நான் பேசவில்லை முறுக்கு மோறு முறுங்குது அவனுக்கிற முறுக்கு மோறு முறுங்குது முறுக்கு முறமுறங்க முந்திய நான் பார்த்து போனேன் எனக்கு இருங்கு இருங்குது அழகோ புறானே எனக்கு இருங்கு இருங்குது மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள்ள நினவு விரட்டுது பூ மண் வாசம் தாய்ப்பாலா மனமணக்குது மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள்ள நினவு விரட்டுது பூ மண் வாசம் தாய்ப்பாலா மனமணக்குது கஞ்சி கூட தூக்கும் போது போட்டு உடைச்சதும் கஞ்சி கூட தூக்கும் போது போட்டு உடைச்சதும் காணா குருவி கடி கபடியாடு கம்மாக்கர் ஊ
It's my pleasure to come over here, share my thoughts about mother language. So my name is Iholinde Njera Alain. I am a PhD scholar in our college, Hindustan College of Arts and Science. I am from Republic of Rwanda. Rwanda is a small country. It's located few degrees south of Equator at the center of Africa. It has over 26,338 square kilometers and it has estimated population over 12.2 million people. That means 12.2 crores of population. My mother language is called Kinyarwanda. Kinyarwanda is our mother language, my mother language. We do have three more official languages such as French, English, and Swahili. An estimated 99% of population can speak Kinyarwanda. 90% speaks only Kinyarwanda. That means 90% of all population speaks only Kinyarwanda. And 2% to 5% can speak English. And over 15% of population can speak French. Now I am going to share with you some words in my mother tongue. Some common words. Some common words that may be used in my mother language. One is amakuru. Amakuru is kind of greetings. It means how are you or how are things. Amakuru. Then you need to reply like nimeza. It means it's fine. Oh, I'm fine. Nimeza. Amakuru. Nimeza. So next one is Yego. Yego. It means yes. Another word is Oya. It means no. Oya. Yego. Then another one, Ndawizi, means I know. Ndawizi means I know. Another one, Simbizi, means I don't know. Simbizi. Another one means Ibijo, which most of us like, means food. Food. Ibijo. Ibijo. So that was some words that may be used in my mother language. So Nelson Mandela, we all know about Nelson Mandela. He has said, if you talk to a man in a language he understands, that goes to his head. But if you talk to him in his own language, that goes to his heart. I would say that mother language helps us to easily memorize information in a language we naturalize by our surroundings, and I believe it remains in our mind for a long time. And it helps us to develop the great pattern of understanding the information so gathered, and brings about the person and individual thinking about the subject. Our mother tongue helps us to understand and to understood without having explained much when you want to say something in our mother language. You can easily speak with someone without using a lot of words to explain something that you want to say. It plays a powerful role in creating sense of home and belonging in our person. There is nothing simpler than feeling like you belong when you hear people speaking in your native language. I personally feel happy emotionally when I hear someone who speaks my language, especially in foreign countries.
my mother tongue is difficult because it's just it's only language that is being used in my country only. In the outside, people doesn't use my mother language. We only use the language inside the country only. So that means we are facing problems outside when you want to communicate with people from other places. And also people face problems when they want to communicate with us. So what I can say is knowing a new language always opens new doors for us. But also, however, mother tongue should not be forgotten and stamped up. It's a part of our culture. Thank you so much. நான் பேர் அபிஷேக். நான் தள்ளி மாட்டேன் தெலுங்கு. இதுதான் என் மேடல ஃபஸ்ட் டைம் நீ மாட்டலேன் தெலுங்குல. திஸ் இஸ் மை ஃபஸ்ட் டைம். என் புட்டி பெருகினே இனிமேல் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தான் திருச்சிராப்பள்ளியில். அப்படியே நீ நான் தெலுங்கு நான் தெலுங்கு வச்சு நான் தள்ளி மாட்டேன். ஏன் மாட்டாடவே இல்லை, ஃபஸ்ட் டைமும் வந்து கொஞ்சம் நர்வஸ்னு வந்து நாங்கள். பாலகுமார் வீடு கொஞ்சம் மாட்டாடுறது தெலுங்கு. அவட்டையும் மாதிரி வச்சு கொத்திக்கு தான் பியூர் தான் தெலுங்கு மாட்டாடியது தெளிசு. ஃபுல்லு தான் குட்டின்னு வந்து தமிழில் தான் மாட்டாடி நெரிச்சோம்னு. என்னன்னா நான் பிறந்ததுலேருந்து தமிழில் தான் பேசி கற்றுக்கிட்டிருக்கேன். ஆனால் தெலுங்கு மட்டும் கொஞ்சமாக தான் தெரியும். ஆந்திராவில் தெலுங்கானாவில் பேசுகிற தமிழ் வராது. அதனால தான் இங்கே தமிழ் மாட்டேன். அந்திரியும் நான் நமஸ்காரம் அந்திரி. வேதகாலு செலிப்ரேஷன் చాలా ధన్యవాదాలు. అందరి నమస్కారం. ఇప్పుడు మన దేశంలో చూస్తున్నారంటే ఆంధ్రప్రదేశ్ తెలంగాణ ఉంది అంట. అక్కడ వచ్చి రెండు ఇదిలను మోస్ట్లీ తెలుగుగా మాట్లాడారు. మోస్ట్ అందరం తెలుగుగా మాట్లాడారు. ఇప్పుడు అభిషేక్ నా ఫ్రెండ్ చెప్పిన వాయిదా నేను ఇక్కడ పుట్టి పెరిగిన వాడుదా. தமிழ்நாட்டில் புட்டி கும்பகோணத்தில் தான் புத்தி பெரியன வாழ் தான். ஆட்ட நான் தள்ளி மாட்டே தெலுங்கு. நாங்கள் மாற்று தான் தெரிசனே தவிர ராசியந்திரிக்கு சதுவேந்திரிக்கு அந்த கண்டா நாங்கள் ஒவ்வொருத்தையும் தெரியுது. ஸோ கொஞ்சம் கஷ்டம் இது சதுவேந்திரிட்டாங்க. ആദ്യമായിട്ട് മാധ്യമ സദസ്സിന് നമസ്കാരം. ഇന്ന് മാതൃഭാഷ ദിനമായതുകൊണ്ട് എല്ലാവർക്കും എൻ്റെ മാതൃഭാഷ ദിനാശംസകൾ കൂടി നേരുന്നു. ും കവികുല മഹിമകളുയിരേകും മലയാളം മൊഴി തേടും നടന വിലാസിത പദമാടും മലയാളം. കിളിപാടും കവികുല മഹിമകളുയിരേകും മലയാളം മൊഴി തേടും നടന വിലാസിത പദമാടും മലയാളം. ചിരകാലമിതനുസൃത വാക്മൊഴി അലയാഴിലാറാടി തമിഴ് തായ് മൊഴി അകലെയൊരത്ഭുത മിഴിയാലതു കൊണ്ടാടി. ചിരകാലമിതനുസൃത വാക്മൊഴി അലയാഴിലാറാടി തമിഴ് തായ് മൊഴി അകലെയൊരത്ഭുത മിഴിയാലതു കൊണ്ടാടി. കിളിപാടും കവികുല മഹിമകളുയിരേകും മലയാളം മൊഴി തേടും നടന വിലാസിത പദമാടും മലയാളം. നവകേരളമുണരുമ്പോൾ അണിയണമാറിൽ പൈമ്പാലായി ചെറുപ്പ
பேசித பதமாடும் மலையாளம். Today I'm gonna sing a song of Arjit Singh, Inna Sona. I hope you like it. Inna Sona kyun Rab ne banaya, Inna Sona kyun Rab ne banaya, Aava jaava ki main yara nu banaava, Aava jaava ki main yara nu manaava. Inna Sona, inna sona, inna sona, kol hove te sik lagdae, dur jave te dil jaldae, gedi agnar rab ne banaya, rab ne banaya. इतना सोना क्यों रब ने बनाया, इतना सोना क्यों रब ने बनाया, आवा जावा की मैं यारा नू मनावा, आवा जावा की मैं यारा नू मनावा. इतना सोना, इतना सोना. Thank you. I'm Keetan and I'm from West Bengal, Kolkata. Everyone know that because it's a one of the successful city. So West Bengal has given many beautiful persons like Rabindranath Tagore. He was one of the famous from West Bengal, and more the players like Sourav Ganguly and writers like Bankim Chandra Ghosh. He was the first writer on 1838. The world's India's first writer, the book writer from West Bengal. Then I'm going to sing a song which was sung by Amitabh Bachchan in Bengali. It's one of the famous song. I will not sing pretty good, but I will try my best. Jodi to dak sune keu na se, tobe ekla cholo re. তবে একলা চলো রে, যদি তোর ডাক শুনে কেউ না আসে, তবে একলা চলো রে, তবে একলা চলো, একলা চলো, একলা চলো রে, যদি কেউ কথা না কেউ শোনে, তবে একলা চলো রে, যদি সবাই তোকে মন ফিরে আসে, তবে একলা চলো রে. থ্যাংক ইউ. என் மாலை வணக்கங்க. படுகா, நீங்கள் கேட்டிருப்பீங்க எல்லாரும் இடத்துல, இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மேலே ஊட்டியிலேருந்து வர்றவங்கன்னா படுகா படுகா தான் பேசுவாங்க. அவங்களுக்குள்ளே பேசுவாங்க, யாருக்கு என்னன்னு புரியாது. என்னப்பா இது, பக்கத்தில் இருக்கிறவனும் குழம்பிடுவான், அவனுக்கு புரியுதா நான் ஏதோ பேசுகிறேனா அவன் ஏதோ பேசுகிறேனா அப்படின்ட்டு. இப்படி நான் அதுக்காக எங்கள் மொழியிலேருந்து ஒரு பாட்டு பாடலான்னு வந்திருக்கேன். கிவியோர நஜிமிக்கிய மனசாலி சீவித்தரே, மனசாரணி மனச புயந்து கடனாக்கேத்தரே, அடி மனசு நாளையா வந்து நிலையா நேத்தரே, உடிக்கூ சுகமடியோ இந்து கபவா தந்தரே, கல்லகிரு கண்ணுனோ கட்டிகத்தரே, கவரி மாறு நீத்தனே, திங்குவோன முகவா திருகி நோடிலே, திட்டியாதே நாத்தனே, கனசெல்லா நீப்பனே, மனசெல்லா நீப்பனே, மனையெல்லா மரதனே, கண்ணு மண்ணு புரிவிலனே, மனசெல்லா நீப்பனே, மனசெல்லா நீப்பனே, மனையெல்லா மறதனே, கண்ணு மண்ணி புரிவிலனே, உதியோர நஜிவிக்கிய மனசாடி சீபீத்தரே, மனசாரணி மனச உயிந்து கடனாக்கேத்தரே,
அடிமான சுனாலயா பந்து நிலையானித்தரே உடிக்கூ சுகம் அடியோ இந்து கபவா தந்தரே. இது வந்து ஒரு ரொமான்டிக் சாங் மாதிரி சார். கிவியோர ஜிமிக்கினா காதோரத்தில் இருக்கிற ஜிமிக்கி, அதுல மனச பூட்டி வைக்கிற கவிதையை சொல்லிட்டே இருப்பாங்க, அவங்களா எழுதினது இது, அதை மட்டும் நான் கொஞ்சம் சொல்லி விரும்புறேன் சார். பிறக்கும் முன் கருவறை, இறந்த பின் கல்லறை, இறந்த பின் கல்லறை, வாழ்க்கை என்பது ஒருமுறை, அதை ரசிக்க முடியாது மறுமுறை. வாழ்க்கை என்பது ஒருமுறை, அதை ரசிக்க முடியாது மறுமுறை. என் பேர் முகமது ஷாஹித் அஃபீலி. இப்போ நான் கலவமணி அவரோட பாட்டு பாடுறேன். ஓடண்டா ஓடண்டா ஓடி தளரேண்டா, உமன பூமுகம் வாடிடேண்டா, உமன பூமுகம் வாடாதே சூச்சிச்சால், உமன சுண்டத்தோடும் மணல்காம், தாரிட்டரோடானே ரோடிண்டரிகானே, வீடிண்டடையாலம் சீமக்கும் நான், பச்சரி சோருண்டு பச்சமின் சாருண்டு, உச்சக்கு வந்தாலே வந்தோட்டு, ஓடப்பழம் போனொரு பெண்டினே வேண்டினான், குடை புலையாக நாடி என்னென்ன வீட்டிலே அலங்காரம், என்னென்ன வீட்டில் கண்ணீராந்தி, வருத்தம் ஒழுங்கி பாடிய தங்கம்மே, இன்னி பழக்கம் பாச்சில் பறந்ததடி தங்கம்மே, கொஞ்ச வரம்பத்து பாம்பிண்டே போட்டு சூச்சிச்சு போனோரு பொண்ணு ஜேட்டா, ஒரு குப்பி மண்ண கத்தி திரும்ப வரை பண்டார தலைக்கு உறக்கமில்லா, யாருட்டாரோடானே வீடின் அடையாளம் சீமக்கும் நான், பச்சரி சோருண்டு பச்சமின் சாருண்டு, உச்சக்கு வந்தோளும் மின்னாமினுங்கே மின்னுங்கே, எங்கோட்டான் எங்கோட்டான் நீ திடுக்கம், நீ தனிச்சல்லே பேடியாகில்லே, வந்தோட்டே மின்னாமினுங்கே. This is Rupal Chakkar from Gujarati Samaj, and here I'm seeing all the college students performing, but I'm the mother of a college student. Well, I'm going to say something about Gujarati. The very first thing to our Prime Minister, Mr. Narendra Modi. The second is Sardar Vallabhbhai Patel, Mohandas Karamchand Gandhi, Kalpana Chawla. There are many legends who have given
great to this community and the society. So I'm just going to represent my typical Gujarati style. Like, we sing garba, we play with the dandiya, that is sticks we use. So I'm just going to sing one song, that is garba. So please do listen to me. Thana gana to amore lo neeni paradesi chede humare valam ji padharo mare desare padharo काड़ो कान गरबे घूमे भोली भान गोरी राधा ने काड़ो कान गरबे घूमे भोली भान राधा नो रूप छे कानोड़ा ने प्रीत छे जगनी रीत नी सुकान राधा કાનોડાની પ્રીત છે જગની રીતની સુકાન ગોરી રાધાને કાળો કાન ગરબે ઘૂમે ભૂલી ભાન ગોરી રાધાને કાળો કાન ગરબે ઘૂમે ભૂલી ભાન is Doha, which is incomplete without a Gujarati song, so I'll just sing that. He ritide siddide ashtanava nitide ritide siddide ashtanava nitide vansh me buddhi de bankbani bankbani hriday me gyan de chit me dhyan de abhay vardhan de shambhurani re ma संपूर्ण कर दास जानी सज्जन सोहित दे कुटुंब सुखित दे जग में जीत दे माँ भवानी रे माँ जग में जीत दे माँ भवानी रे माँ जग में जीत दे माँ भवानी थैंक यू दिस इज भवानी इज अवर मदर गॉडेस दैट इज अमन वी ऑल वी से पार्वती वॉट एवर दिस इज अ ब्लेसिंग दैट वी गिव टू एवरीबडी दैट there should not be any fight. Everywhere it should be peace and love, happiness, joy. So this is my best wishes to everybody present here and to every the whole world. Thank you very much. முழு பாண்டியனார் சிமையுது
காடு செடி பூச்சிருக்கும் கழனி எல்லாம் நித்தழும்போ கொக்கு வாய்க்கால் குருவி எல்லாம் ஓடி வந்து பாட்டு பாடும் கண்ணே நன்னே நான் நன்னே தாணி நன்னே நான் நன்னே தன்னே நன்னே நானே நன்னே தானே நன்னே தான் நன்னே மாடு கட்டி போரடிச்சா மலாது செம்மில்லன்னு ஆனை கட்டி போரடிக்க அதி மதுர மீனாட்சி கூலிய குறைக்க மாட்டா குறைமறை காலக்க மாட்டா அங்காடிய சந்தையில் அதுர வேலை சொல்ல மாட்டா தன்னே நன்னே நான் நன்னே தன்னே நன்னே நானே நன்னே தானே நன்னே தான் நன்னே பித்திகையும் சந்தனமா செம்புகப்பு மாலைகளா அள்ளி அள்ளி பூச கொள்ளும் ஆத்தா எங்க மீனாட்சி ஆத்தா எங்க மீனாட்சி மறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோ மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோ நிகழ்ச்சி சொலப்பான்மை கெட்டு நாமது தமிழரென கொண்டு இங்கு வாழ்ந்திடுதல் நன்றா சொல்லி அதற்கு இசையமைத்தவர் சலில் சௌத்ரி.
கேஜி ஜேசுதாஸ் பாடிய அந்த பாடல் மிக பிரசித்தி பெற்ற பாடல். அந்த படத்துல எல்லாமே நல்ல பாடல். இந்த பாடல் உலக பிரசித்தம் என்று சொல்ல நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. கடலி மக்கர போனோரை காணா புதிர போனோரே, கடலி மக்கர போனோரை காணா புதிர போனோரே, போய் வரும்போடு கொண்டு வரும் கைகளையே, போய் வரும்போடு கொண்டு வரும் பதினாலாம் தாவிலே பாராழி திரையிலே மஞ்சாருடே ஆணிக்கே கண்ணு தரவும் சந்தன தோணியிலே போனோரே நீங்கள் போய் 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 வரும்போ, சந்தன தோணியிலே போனோரே நீங்கள் போய் 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 வரும்போ, வெண்ணில பொய்கையிலே வாவும் நாளிலே பொன் பூமியிலே கொண்டு தரமும், நாடோடி கதையிலே நட்சத்திர கடலிலே நாகரத்தகிமாரோடே நாணத்தின் குத்து தரமோ. கடலி நக்கர போனோரே காணா புதிர போனோரே, கடலி நக்கர போனோரே காணா புதிர போனோரே, போய் வரும்போடு எந்த கொண்டு வரும் கைதிரைய, போய் வரும்போடு எந்த கொண்டு வரும் பதினாலாம் ராவிலே மாராழி திரையிலே மல்சகன்யமாருடே மாணிக்க கல்லு தரமோ. புஷ்பக தோணியேறி போனோரே நீங்கள் போய் 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 வரும்போ, புஷ்பக தோணியேறி போனோரே நீங்கள் போய் 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 வரும்போ, மானச பொய்கையிலே மாயா வீவிலே மாட பிராவிலே கொண்டு வராமோ, ஆதீர பந்தலில் பஞ்சமி தளிகையில் தேவ கன்யகமாருடே கோபல் பூதாரி தராமோ. ஓஹோ அனைவரும் இங்க வந்தவங்க எல்லாம் பாடுறதுனால எனக்கும் ஒரு பாடணும்னு ஆசை வந்துருச்சு. ஏன்னா நான் பாடினது வந்து 98 2002 எல்லாம் வந்து நான் ஆர்கஸ்ட் ஆனெல்லாம் பாடிட்டு இருந்தேன். ஆனா இப்போ வந்து இந்த பாடல்கள் எல்லாம் மறந்துருச்சு நான். அதனால வந்து எனக்கும் ஒரு பாட்டு பாடணும்னு ஆசையா இருக்கு. ஒரு ரெண்டு வரி மட்டும் பாடுவாங்க. போல் பரிசாவோ மேரா மெஹபூப் ஆயா ஹை, மேரா மெஹபூப் ஆயா ஹை. இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை, இல்லை என்று சொல்லும் அளம் இல்லாதவன் இடு இடு இல்லாத கருணை உள்ளவன், இன்பம் பட்டு துயரங்களை கேட்கின்றவன் துயரங்களை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன் தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன், வாழும் இதயம் மலர்வதற்கும் மறை வகிப்பவன், வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன், அலை முழங்கி கடற்படைத்து அழகு பார்ப்பவன், அலை முழங்கி கடற்படைத்து அழகு பார்ப்பவன். சரி, இந்த உலக தாய்மொழி நாள் விழாவுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் முனை முதல்வர் இந்துஸ்தான் கலைஞர் பொன்னுசாமி அவர்களுக்கும், அறிவியல் வரவேற்புரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் அருமைக்குரிய நண்பர் எம் வி ராஜன் மாவட்ட செயலாளர் இந்திய கலாச்சார நட்புறவு கழகம், வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் எனது அருமை சகோதரரும், என் மேல் அதிகம் என் நான் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக
பல்வேறு இந்த காலேஜில் எனக்கு வாய்ப்பளித்த எஸ் ராதாகிருஷ்ணன் மாநில பொதுச் செயலாளர் இந்திய கலாச்சார நட்புறவுக் கழகம் அவர்களுக்கும் என் மூத்த சகோதரர் அண்ணன் பாப்பா ரமணி அவர்களுக்கும் முனைவர் மா நடராஜன் அவர்களுக்கும் துணைத் தலைவர் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் பேராசிரியர் திலீப் குமார் அவர்கள் கே சுப்பிரமணியம் அவர்கள் எஸ் கோட்டியப்பன் அவர்கள் மற்றும் இங்கு வருகிறந்திருக்கும் மாணவ மாணவர்களுக்கும் பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்களுக்கும் என் மாலை நேரத்து வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய நாள் உலக தமிழ் மொழி உலக தாய்மொழி நாள் மிகப்பெரிய, ஏன்னா மொழி இல்லைன்னா இந்த உலகமே இயங்காது. மிகப்பெரிய இன்னைக்கு உலகம் இயங்குற ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பாம்பே இருந்தேன். என்னை கொண்டு போய் ஒரு ரிலையன்ஸ் கெஸ்ட் ஹவுஸில் வந்து ஒரு மூணு நாள் தங்க வச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு கெஸ்ட் ஹவுஸ்னா 25 அடுக்கு மாளிகை, 25 அடுக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸ். அதில் வந்து ஒருத்தருமே தமிழ் பேசுகிறவங்க இல்லை. ஆனால் வந்துட்டு ஒரே ஒருத்தர் வந்து 2 நாளுக்கு அப்புறம் வந்து ஒருத்தர் வந்தார். வந்து நான் இதோ பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோனில் வந்து சார் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. என்ன அப்படி மகிழ்ச்சின்னா என் தாயை பார்த்த மகிழ்ச்சி அடைந்தேன். நன்றி. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்கிறேன், அந்த மொழி பேசினவுடனே என்னுடைய தாயை பார்த்த ஒரு மகிழ்ச்சி அடைந்தேன். அந்த மாதிரி ஒரு நம்மளுடைய மொழி வந்து மிகப்பெரிய நம்மளுக்கு வந்து வரப்பிரசாதம். ஆனால் இன்னைக்கு தமிழில் பேசுறதுக்கே வந்து இன்றைய மாணவ மாணவிகள்லாம் வெக்கப்படுறாங்க. மேம்ஸ் எவ்வளவோ இங்கிலீஷில் என்னென்னமோ சுருக்கி இதெல்லாம் வந்து நம்மளுடைய தாய்மொழி காக்கணும். இதே இந்த நாளில் வந்து தாய்மொழி வளர்த்தவர்களை நினைவு கூறணும். ஏன்னா மொழி வந்து தாய்மொழி, அது தமிழ் வந்து இன்னைக்கு வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன்னா இஸ்லாம் நாங்கள் வந்து என்ன சொல்கிறோன்னா ஆதம் நபி தான் எங்களுக்கு வந்து முதல் படைப்பு சொல்கிறோம். அவருடைய மொழியே வந்து நாங்கள் வந்து தாய்மொழி வந்து தமிழ்னு சொல்கிறோம். தாய்மொழி தமிழை வந்து அவ்வளோ பெரிய மொழி 1000 வருஷங்கள். ஏன்னா கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்கள் வந்து இந்திய அரசியல் சபையில் வந்து 1949 வந்து ஒரு விவாதம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா இந்திய ஆட்சி மொழியாக சமஸ்கிருதத்தையும் இந்தியும் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அப்போ கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்கள் சொன்னார்கள், பல உறுப்பினர்கள் வந்து வடநாட்டு உறுப்பினர்கள்லாம் வந்து கேட்டுக்கொண்டார்கள் இதை வந்து சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும், இந்தியை கொண்டு வரணும். அப்புறம் அந்த கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர் சொன்னார், உலகத்தில் 1000 ஆண்டுகளாக பேசப்படும் மொழி தமிழ் மொழி. பல அரசர்கள் ஆட்சியாளர்கள் பயன்படுத்திய அறிவியல் சார்ந்த மொழி, இலக்கியம் சார்ந்த மொழி, தொன்மை மிகுந்த தமிழ் மொழி, இன்றைக்கும் வழக்கில் உள்ள மொழி, பல கோடி மக்கள் பேசும் என்னுடைய தமிழ் மொழியை இந்திய தேசிய மொழியாக தேர்வு செய்ய வேண்டும், அதுவும் என்னுடைய தாய்மொழியை தேசிய மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று 1949 அரசியல் நிர்ணய சபையிலே கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்கள் முதல் முதலாக ஒரு தமிழன் குரல் கொடுத்தார் என்றால் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்கள். அது வந்து என்னுடைய மொழி வந்து தாய்மொழி தமிழாக இருப்பதால் நான் பெருமைப்படுகிறேன், ஆட்சி மொழியாகும் தகுதி தமிழுக்கு தான் என்று வாதித்தார்கள் கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்கள். அப்பொழுது சென்னை மாகாண அந்த வாரத்தில் வரும் விவாதம் நடந்து கொண்டிருக்கும் போது சென்னை மாகாணத்தை சேர்ந்த காமராஜர், ராஜாஜி போன்றவர், கக்கன் போன்றவர்கள் தான் சபையில் இருந்தார்கள். ஆனால் கண்ணியத்திற்குரிய நம்முடைய மொழிக்காக பாடுபட்டவர்களை இன்று நினைவு கூறுவோம் என்று வாய்ப்புக்கு நன்றி கூடி மீண்டும் ஒரு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தினத்திற்கு தலைமையகத்து தலைவர்களே மற்றும் உள்ள மாணவ மாணவிகளே பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்திய கலாச்சார நட்புறவுத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாகவும் பல்சமய நல்லுறவுத்தின் சார்பாகவும் இந்துஸ்தான் கலையறிவியல் கல்லூரி சார்பாகவும் அனைத்து அன்பர்கள் சார்பாகவும் இந்த விழாவுக்கு வருகின்றுள்ள உங்கள் அனைவருக்கும் என் முதற்கன வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தாய்மொழி தினத்தை எல்லா மொழியிலும் கொண்டாட வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம். ஒரு மொழிக்கு மட்டும் இது சொந்தமானது அல்ல, அனைத்து மொழிக்கும் சொந்தமான நாள் இந்த நாள். அந்த வகையிலே எல்லா மொழிகளும் பாடல் இசைத்து பாடிய அனைவருக்கும் மற்றும் கலந்து கொண்ட சிறப்பு அனைவர்களுக்கும் கல்லூரி முதல்வர்களுக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.